हेलो गाइस वेलकम बैक टू मास्क मनन अपडेट्स இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னா வருமான வரி துறையில இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஜாப் वैकेंसी ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் वैकेंसीக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும் எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா என்ன இருக்கணும் உங்களுக்கான சாலரி எவ்வளவு கொடுக்கறாங்க அண்ட் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்க இன்னும் மாஸ்க் மனன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இது எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கற லிங்க் இருக்குது and நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணனும் and எப்படி நோட்டிபிகேஷன் செக் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களோட फ्रेंड्स ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வருமான வரித்துறையில் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க 12th டிப்ளமோ இனி டிகிரி என்னவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சற்று முன் வந்த அறிவிப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செக் பண்ணலாம் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இயர்லி டாக்ஸ் ரெக்குயர்மெண்ட் 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வருது இந்த டைப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குது இயர்லி டாக்ஸ் ரெக்குயர்மெண்ட் 2021 இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மும்பை ரீஜன் ஹேஸ் ரியலி அன்கவர்ட் த மோஸ்ட் ரீசன்ட் செலெக்ஷன் ஃபார் டாக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ் போஸ்ட் ஆன்லைன் ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் ரெவன்யூ டாக்ஸ் ரெக்குயர்மெண்ட் 2021 என்ன விதமான ஜாப் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் இன்கம் டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது கமிட்மெண்ட் அசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 83 வேகன்சி இருக்குது பெர்ஃபார்மிங் வேரியஸ் எண்டவர் ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா 64 வேகன்சி இருக்குது செக் ஃபுல் டீட்டெயில் ஃபார் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு 10th ஏனி டிகிரி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th ஏனி டிகிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பிளேயிங் அவுட் வேரியஸ் டாஸ்க் ஸ்டாஃப் 10th எனி டிகிரி இருந்தால் நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணலாம் ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியல் டீட்டெயில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அசஸர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18-30 சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18-27 சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிளேயிங் அவுட் வேரியஸ் டாஸ்க் ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா 18-25 சொல்லியிருக்காங்க செக் ஃபுல் டீட்டெயில் ஃபார் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேலரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தெளிவாக அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில்ஸ் பே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 44,900 முதல் 142,400 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க கமிட்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 முதல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீழே உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-7-2021 இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25-8-2021 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதேமே நீங்கள் வந்து டச் பண்ணி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டார் கொரியர் பண்ணணும் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 25-8-2021 தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லாமே ஜாப் அப்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் ஃபாரின் ஜாப் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி